ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. திஸ் இஸ் ஆர்ஜே சங்கீதா. 4 ஆண்டு பயணத்திற்கு பிறகு பெனு குறுங்கோளில் வெற்றிகரமாக தரையிறக்கியது நாசா விண்கலம். குறுங்கோள் பெனுவை ஆய்வு செய்வதற்காக நாசா அனுப்பிய விண்கலம் 4 ஆண்டு பயணத்திற்கு பிறகு குறுங்கோளில் தரையிறங்கியது. பூமியிலிருந்து 330 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குறுங்கோள்களான பெனுவை ஆய்வு செய்வதற்காக அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா ஓசிரஸ் ரெக்ஸ் எனப்படும் செயற்கைக்கோளை அனுப்பியது. 2016 அனுப்பப்பட்ட இந்த செயற்கைக்கோள் 2018 பெனு குறுங்கோளில் சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நுழைந்து சீராக பயணம் மேற்கொண்டது. அதன் பின்னர் படிப்படியாக அதன் சுற்றுவட்ட பாதை குறைக்கப்பட்டு நேற்று பெனு குறுங்கோளில் வெற்றிகரமாக தரையிறக்கியது. பெனு குறுங்கோளிலிருந்து பாறை துகள்களை ஆய்வுக்காக பூமிக்கு எடுத்து வர திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி ஓசிரஸ் ரெக்ஸ் செயற்கைக்கோளில் உள்ள இயந்திர கரங்கள் குறுங்கோளை துளையிட்டு பாறை துகள்களை எடுக்க தொடங்கியது. இதே போல் தூசி துகள்களையும் சேகரிக்கிறது. 4 ஆண்டு பயணத்திற்கு பிறகு ஓசிரஸ் ரெக்ஸ் வெற்றிகரமாக பெனுவில் தரையிறங்கியதும் விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பெனுவில் தரையிறங்கும் நிகழ்வு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதை விட சுமார் 18.5 நிமிடங்கள் முன்னதாகவே நிகழ்ந்ததாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். திட்டமிட்ட அளவு துகள்களை விண்கலம் சேகரித்துள்ளதா என்பது சனிக்கிழமைதான் தெரிய வரும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பெனுவில் இருந்து குறைந்தபட்சம் 60 கிராம் அளவிற்கு பாறை துகள்களை ஆய்வுக்கு எடுத்து வர விஞ்ஞானிகள் திட்டமிட்டுள்ளனர். ஆனால் விண்கலம் 2 கிலோகிராம் வரை பாறை துகள்களை எடுக்கும் திறன் கொண்டது என்பதால் கூடுதல் சாம்பிள்கள் வர வாய்ப்பிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பெனு குறுங்கோளில் தனது பணிகளை முடித்துக்கொண்டு ஓசிரஸ் ரெக்ஸ் விண்கலம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் அங்கிருந்து புறப்பட்டு 2023 செப்டம்பர் 24 பூமிக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் ஜப்பான் விண்வெளி ஆய்வு மையம் சார்பில் ஏவப்பட்ட ஹயபுசா 2 விண்கலம் மற்றொரு குறுங்கோளான லியூகுவில் இருந்து கடந்த ஆண்டு பாறை துகள்களை எடுத்தது. இந்த விண்கலம் தற்போது பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.